தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 வெளியானது. தேர்வு முடிவுகளை தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டார். தேர்வில் மொத்தம் 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 94.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்து உள்ளது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 7 தனிப்படை அமைத்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கூடுதலாக மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கோடை வெயில் சுட்டரிக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 4 நாட்கள் வரை பல மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் 10-12 தேதிகளில் வெப்பம் தணியும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி நேற்று சாமி தரிசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வாகன பேரணி நடத்தினார். உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் சுக்ரீவா கோட்டையிலிருந்து லதா சவுக் வரை பேரணியில் பங்கேற்ற பிரதமர் மோடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆந்திர மாநிலத்தில் இன்று மாலை 2 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக அவர் ராஜமகேந்திரவரம் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார். மதியம் 3:30 ராஜமகேந்திரவரம் தொகுதியில் உள்ள வேமகிரி என்ற இடத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மோடி பேசுகிறார். காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை சம்பவம் குறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசினார். அப்போது அவர், கனடாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது, இங்கு வலிமையான சுதந்திரமான நீதித்துறை செயல்படுகிறது, அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்கும் அடிப்படை உறுதிப்பாடும் பின்பற்றப்படுகிறது என்றார். தென்னமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோ கிராண்டே டோசில் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இதுவரை 78 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 101 பேர் காணவில்லை என கூறப்படுகிறது. எனவே அவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. இதற்காக பகாமாஸில் நடைபெற்ற தகுதி சுற்றில் இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் அபாரமாக விளையாடி தகுதி பெற்றுள்ளனர். ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வான மகளிர் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த சுபா வெங்கடேசனும் இடம்பெற்றுள்ளார்.